ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான சாஃப்டான நல்ல ஜூஸியான பாதுஷா ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல மைதா மாவு வந்து நான் 1¼ கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பேக்கிங் சோடா, அதை விட கம்மியாக வந்து பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை பிடிச்சா எப்படி நிற்குமோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிற்கணும். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சப்பாத்தி பாவ மாதிரி நல்லா அடிச்சு அடிப்பிச்சு வந்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி தான் பிசையணும். இப்போ பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கை விரலால் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இதே போலவே எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துருக்கேன் மீடியம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் போட்டோடனே உடனே மேலே எழும்பி வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பபிள்ஸ் வரும். அதான் வந்து கரெக்டான வந்து பக்குவம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம பாதுஷா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா பாதுஷா வந்து நல்லா மேலே வந்துருச்சு பாருங்களேன். நல்லா குக் ஆகி இப்போ வந்து நல்லா கோல்டன் கலராக ஆன உடனே நம்ம எடுத்துடணும். இப்போ வந்து உடனே வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம எடுத்துடணும். அப்படி இல்லைனா நல்லா ஊறிடும். அப்புறம் க்ளோஸ் டேஸ்ட்டில் வந்துடும். நல்லா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். 5 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம குலோப் ஜாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் வந்து கரைஞ்சிலாம் போகாது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நான் வந்து டெக்கரேஷனுக்காக பிஸ்தா வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன். குங்குமப்பூ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.